சிகரெட்னால உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுது. ஃபினாயில் வச்சு கழுவுவீங்க பாத்ரூம்ல, அந்த ஃபினாயிலும் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுல இருக்குது. இந்தியாவில் மதுவால் 18 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு வந்து இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தை மது குடிக்குது. அப்போ நான் ஒரு மருத்துவன், எனக்கு தெரியும் இன்றைக்கி மது பார்த்தீங்கன்னா 200 வகையான நோய்கள் உண்டாக்குது. இந்தியாவில் புகையிலை பொருட்களால் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இறக்கின்றார்கள். அதாவது சொல்லப்போனால் பீடி சிகரெட்டு, அப்புறம் வந்து இந்த குட்கா, இந்த ஜைனி இதெல்லாம் இருக்குது. இதை பயன்படுத்துறதுனால கிட்ட 12 லட்சம் பேர். இது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இப்போ ஒரு சிகரெட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா 3000 நச்சு பொருட்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாத்ரூம் கழுவுறது ஃபினாயில் வச்சு கழுவுவீங்க பாத்ரூம்லாம், அந்த ஃபினாயிலும் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுல இருக்குது. ஆக இது நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, பாசிவ் ஸ்மோக்கிங்னா ஏதோ நம்ம ஸ்மோக் பண்ணி பக்கத்தில் இப்போ இருக்கிறவங்க இருந்து அது அவங்க வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் வந்து சுவாசித்தா அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும், அவங்களுக்கு பாதிப்பு வரும்லாம் அது இருக்குது. ஆனால் இப்போது ரீசன்ட் ஸ்டடீஸில் பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா, நீங்கள் சிகரெட் பிடிச்சி 6 மணி நேரம் கழித்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் 6 மணி நேரம் முன்னாடி நீங்கள் சிகரெட் பிடிச்ச புகை அப்போ நீங்கள் வெளியில் கொஞ்சமாக விடுவீங்க. இதனால் உங்கள் மனைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பாதிப்பு வரும். இது வந்து திடீர்னு ஒரு நாள் பாதிப்பு இல்லை. இப்போ நீங்கள் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இப்போ குழந்தை உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கு, அந்த குழந்தை நீங்கள் வெளியில் விடுற அந்த புகை, அந்த புகையில் அவ்வளோ கெமிக்கல்ஸ், கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் இருக்குது, புற்றுநோயை உண்டாக்குகிற கெமிக்கல்ஸ் நீங்கள் வெளியில் விடுவீங்க. அந்த உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மனைவியெல்லாம் நீங்கள் விடுற புகையை நீங்கள் சுவாசிச்சுட்ருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு சிகரெட் பிடிக்க நிறுத்திட்டு வீட்டுக்கு போகிறதுலாம் இல்லை, அங்கே வீட்லேயும் இந்த புகை வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. சிகரெட் பிடிக்கிறவங்களாம், பீடி பிடிக்கிறவங்களாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அதனால் சிகரெட்னால உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுது, உங்களுடைய உறுப்புகள்லாம் இருக்குது. அதில் தயவு செய்து இதெல்லாம் நிறுத்துங்க. இது உங்களுக்கும் கேடு, உங்கள் குடும்பத்துக்கும் கேடு, உங்களை இருக்கிறவங்களுக்கு, உங்களை நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு கேடு இதெல்லாம். அதனால் அவசியமாக அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காதீங்க. உடனடியாக இன்றைக்கே நீங்கள் புகையிலை பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை நான் சொல்கிறது வந்து மது தான். ஏன்னா இந்தியாவில் மதுவால் 18 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு வந்து இறக்குறாங்க, நேரடியாக மறைமுகமாக. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தா 2 லட்சம் பேர் இன்றைக்கி மதுவால் சாகுறாங்க. அது 2 லட்சம் பேர் அதிகமாக பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான். ஏன்னா ஒரு காலத்தில் முதல் முதலாக மது குடிக்கின்ற வயது 40 வயதாக இருந்தது. பிறகு 30 குறைஞ்சது, 29, 25, 19, 15, இன்றைக்கி 13 வயசு. நினச்சி பாருங்கள், 13 வயசுனால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. ஏன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தை மது குடிக்குது, அதெல்லாம் நம்ம காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக இது மிகப்பெரிய பாதிப்பு. அதாவது சயின்டிஃபிக்காக நான் ஒரு மருத்துவன், எனக்கு தெரியும் இன்றைக்கி மது பார்த்திங்கன்னா 200 வகையான நோய்கள் உண்டாக்கும். உடம்புல எல்லா உறுப்புகளும் போகும், மது நல்ல பாதிப்பு இருக்குது. அதில் இதெல்லாம் சின்ன வயசில் மது குடித்தா, இப்போது மது வந்து 21-22 வயசுக்கு மேலே குடிக்கணும்னு ஒரு முறை இருக்குது, அதாவது சயின்டிஃபிக்காக சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு முன்பு குடித்தா, இப்போ 15 வயசில் மது குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த உறுப்புகள்லாம் வந்து செயலில் இழந்துடும். எப்போ 25 வயசில் செயலில் இழந்துடும். அதில் ஆனால் அந்த சின்ன வயசில் தாங்காது. அதெல்லாம் அது இல்லாமல் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மதுவெலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபேக்ட்ரியில் தயாரித்து நாளைக்கு ஷெல்ஃபில் வச்சு நாளனைக்கு உங்கள் லிவரில் இருக்குது. வெளிநாட்டில் பார்த்தா மெச்சூரேஷன் ஏஜ்னு இருக்குது, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் மெச்சூரேஷன். இங்கே அப்படியே அந்த சாராயத்தை அப்படியே காய்ச்சுறாங்க, அதுக்கு ஒரு கலரை போடுறான், அங்கே ஸ்டாண்டில் வைக்கிறான், ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த நாள் குடித்து அவன் லிவருக்கு நேராக போய் லிவர் பாதிப்பு. இதில் ஏன் இந்த ஏன் நான் இவ்வளோ பதட்டமாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் காரணம் மது தான் காரணம்.
அதனால தான் இதை தயவு செய்து இதை தவிருங்க. இளைஞர்கள், ஏன்னா இது வயசு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இந்த வயசில் உங்களுக்குன்னா, நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு வர்றதில்ல. அதனால தான் சொல்லிகிட்ருக்கோம் இதை வந்து, அதாவது மதர் ஆஃப் ஆல் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்கிறது வந்து இந்த மது தான். இன்றைக்கி மற்ற முன்னேறிய நாடுகள்லாம் இன்றைக்கி அந்த மது கட்டுப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இங்கே தான் அதனால் வருமானத்தை தான் அரசாங்கம் பார்க்குறாங்க தவிர அதில் பாதிப்பு பார்க்குறது கிடையாது. அரசாங்கத்துக்கு வருமானம் பார்த்திங்கன்னா 30,000 crore வருது. ஆனால் தனிநபர்களுக்கு பாதிப்பு, ஒட்டுமொத்த தனிநபர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு பார்த்திங்கன்னா 130,000 crore பாதிப்பு வருது, தனிநபர்களுக்கு பாதிப்பு வருது. அதனால் இது வந்து எப்படியாவது இதை கட்டுப்படுத்தணும், இது ஒரு முறியடிக்கணும்னு 26 வருஷமாக நாங்கள் பாடுபட்டுட்டு வரோம், போராடிட்டு வரோம். அதனால் இது வந்து ஒரு முடிவெடுங்க. நாங்கள் யாரும், குறிப்பாக இளைஞர்கள் முடிவெடுங்க, நாங்கள் யாரும் மது குடிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தாலே அரசாங்கம் விற்க மாட்டாங்க. அதனால் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மதுவை நாம் ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் நம்ம அடுத்த தலைமுறைன்னு ஒன்று இருக்கும், இல்லைனா அடுத்த தலைமுறையை நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு சில உதாரணங்கள் வெளிநாட்டில் இருக்குது. வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த வயசில் இளைஞர்களே இல்லை, முதியவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே இந்த மதுவால் வந்து இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை. 30 வயசுக்குள்ளே எல்லாம் இறந்துட்டாங்க. அதனால் இந்த நிலைமை தமிழ்நாட்டு வரக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த மதுக்கடையில் மூடணும். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி மதுவை நம்ம பார்க்கணும். இளைஞர்களுக்கு இதை தவிர்க்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள்.